நம்ப முடியாத கண்டுபிடிப்புகள் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள்னா ஏலியன்ஸ் வாழ்வுதா, நிரூபிக்கிற கண்டுபிடிப்புகள்னா மக்களை ஏமாத்துன சில கண்டுபிடிப்புகள் பத்தியும், நாம தமிழ்நாட்டுல உள்ள கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மையான கண்டுபிடிப்புகள் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஏலியன் செல்போன். December 23, 2015 அமெரிக்கால உள்ள எல்லா சோசியல் மீடியாஸ்லயும், சவுத் ஆப்பிரிக்கால உள்ள சவுத் கிரேக்குங்கிற இடத்துல சிச்சரியோ சிக்குங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் 800 வருஷம் பழமையான ஒரு செல்போனை கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் இந்த செல்போனை அனோனிக்கிங்கிறவங்க நிபுரங்கிற கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு கொடுத்த செல்போன் சொல்லி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ஒரு வதந்திய பரப்பி விட்டுருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்து ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் இந்த செல்போன் தான் ஏலியன்கள் பூமிக்கு வந்து போனதற்கு ஆதாரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த செல்போன் ஜெர்மனை சேர்ந்த கார்ல் வைரங்கிற ஆர்டிஸ்ட் பேபிலோனா நோக்கியால 2010 ப
கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நட்டாஷா பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெண் எலும்பு கூடு கிட்ட மட்டும் பாக்குறதுக்கு செல்போன் மாதிரியே 3 inch லென்த் 7 inch ஒரு கல் கிடைச்சிருக்கு. இந்த கல்லு 300 BC காலத்தை சேர்ந்த கல்லாம். இந்த கல்லுல சின்ன சின்ன கலர் ஜெம்ஸ்களும் இருந்திருக்கு. இதனால நிறைய பேரு இந்த கல்லையும் அந்த காலத்துல பயன்படுத்தினா செல்போன் சொல்லி வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த கல்லு அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு சாதாரண பெல் பாகம் தானா. அடுத்தது 2000 years old சைக்கிள் நம்ம தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளியில உள்ள பஞ்சவர்ண சுவாமி கோயில்ல 700 AD காலத்தை சேர்ந்த கோயிலாம். அதாவது 2000 வருஷத்துக்கு பழமையான கோவிலாம். இந்த கோவில உள்ள ஒரு தூண்ல ஒரு பையன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கான். இதனால இது நிறைய பேரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட சைக்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மனிதர்கள் முதல்ல 1817 தான் சைக்கிளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடிதான் மனிதர்கள் சைக்கிள்ங்கிற ஒன்னையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்த கோவில்ல இருக்க இந்த கல்வெட்டோட போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இது 2000 வருஷம் பழமையான சைக்கிள்னு ஒரு வதந்திய கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா டாக்டர் ஆர் கலைக்கோவன் தான் இந்த கல்வெட்டை பத்தின உண்மையா சொல்லிருக்காரு. 1920 ஒரு முறை இந்த கோவில புதுப்பிக்கும் போதுதான் கல்வெட்டை உருவாக்கியிருக்காங்க. அதனால இது 2000 வருஷம் பழமையான சைக்கிள் கல்வெட்டு இல்லையா, வெறும் 100 வருஷம் பழமையானதானா. இதே மாதிரி ஸ்பெயின்ல சலமான் கான்கிற இடத்துல உள்ள 1513 கட்டப்பட்ட ஒரு கட்டிட தூண்ல நிறைய வித்தியாசமான சிலைகளுக்கு நடுவுல ஒரு ஆஸ்ட்ரோநாட் சிலையும் இருக்கும். ஆனா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள் ஸ்பேஸ்க்கு போறத பத்தி யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க. இதனால நிறைய பேரு ஏலியன்ஸ் பூமிக்கு இந்த மாதிரி கெட்டப்போட வந்ததை பார்த்துதான் அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த சிலையை உருவாக்குனதா ஒரு வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இது 500 வருஷம் பழமையான சிலை இல்லையா, வெறும் 30 வருஷம் பழமையான சிலை தானா. ஏன்னா 1992 இந்த கட்டிடத்தை புதுப்பிக்கும் போது இந்த இடத்துல உடஞ்சிருந்த ஒரு சில சிலையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த ஆஸ்ட்ரோநட் சிலையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 2500 years old செக்வே. 2011 கண்டுபிடிக்க செக்வே வண்டிய மாதிரி இருக்கிற ஒரு பொருளை யூரோப்ல உள்ள ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 500 BC 100 BC அதாவது 2500 வருடம் பழமையான பொருளாம். இதுல சிலர் இதோட போட்டோவை பக்கத்துல வச்சு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் யூஸ் பண்ண செக்வே வண்டின்னு ஒரு வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இது அந்த காலத்துல வாழ்ந்த பெண்கள் டிரெஸ்ல பயன்படுத்தின ஒரு சாதாரண சின்ன கிளிப்பாம். இந்த சின்ன கிளிப் பெருசா காட்டி அந்த காலத்துல பயன்படுத்தின செக்வே வண்டின்னு ஒரு தவறான நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது எகிப்தியன் ஹெரோ கிளிப்ஸ். 2014 எகிப்துல உள்ள ஒரு பழங்கால கோவில்ல 300 வருஷம் பழமையான இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுல இப்ப இருக்கிற ஹெலிகாப்டர் ஏரோபிளைன் மாதிரியே டிசைன்கள் எல்லாம் இருக்கிறதாவும் இது ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததை பார்த்து அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் உருவாக்குனதாவும் ஒரு வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா ஆனா இந்த மாதிரி வேற டிசைன்கள் இருந்த கல்வெட்டை சில போட்டோஷாப்ல ஹெலிகாப்டர் ஏரோபிளைன் மாதிரி எடிட் பண்ணி தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்க போறது கிரீக் லேப்டாப். கலிபோர்னியா மியூசியம்ல 100 BC காலத்தை சேர்ந்த இந்த கல்வெட்டு இருக்கான். இந்த கல்வெட்டை பார்த்த சில 2014 இந்த குழந்தை சிலையோட இருக்கிறது அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லேப்டாப்னும் இதுல இருக்க 2 holes USB போச்சோன்னு சொல்லி வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதனால இந்த மியூசியமும் இந்த சிலையும் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா இந்த குழந்தை சிலை கையில வச்சுட்டு இருக்கிறது அந்த காலத்துல வாழ்ந்த ஜூவல் பாக்ஸ் தானா. இந்த 2 holes குழந்தைய சிலையோட கைப்பகுதி உடைஞ்சதுனால ஏற்பட்ட ஹோலாம். இதே மாதிரி நம்ம இந்தியால உள்ள குஜராத்ல 1000 வருஷம் பழமையான சத்ரு ஜெயிருங்கிற கோவில் இருக்கான். இந்த கோவிலுக்கு மேல போகணும்னா 4000 படிக்கட்டுகள் ஏறிதான் போகணுமா. இந்த கோவில்ல 860 சிலைகள் இருக்கான்.
அதுல இந்த ரெண்டு சிலையை மட்டும் போட்டோ எடுத்து இதுல ஒரு சிலை அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறதாவும் இன்னொரு சிலை அந்த காலத்துல கண்டுபிடிச்ச லேப்டாப் யூஸ் பண்றதாவும் சொல்லி வதந்திகளை பரப்பி விட்டுருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த போன் பேசுற மாதிரி இருக்கிற சிலையோட கையில இருக்கிறது மஞ்சிரங்கிற இசைக்கருவியா, இதோட இன்னொரு கையில டமரினுங்கிற இன்னொரு இசைக்கருவியும் இருக்கான். இந்த பக்கம் இருக்கிறது இந்த சிலையோட கையை பாக்குறதுக்கு லேப்டாப் மாதிரி இருக்குது. அந்த காலத்துல குறிப்புகள் எழுதி வைக்கிற எழுத்து பழகையா. இன்னும் இந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ போலியான கண்டுபிடிப்புகளும் தவறான வதந்திகளும் வேகமா பரவிட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கீழடியில உலகையே திரும்பி பார்க்க வச்ச கண்டுபிடிப்புகள் பத்தி இன்னும் நிறைய தமிழர்களுக்கே தெரியல. இதுவரைக்கும் உலகத்திலேயே சுமேரிய நாகரிகத்தை தான் முதன்மையான நாகரிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழர்களுடைய நாகரிகம் தான் உலகத்திலேயே முதன்மையான நாகரிகம்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமா கீழடியில 2600 வருஷம் பழமையான உரை கிணறுகள்ல இருந்து வெள்ளை நிற மண்பாண்டங்கள் வரைக்கும் எத்தனையோ ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் சரியான முறையில அந்த இடங்கள் ஆய்வு பண்ணாதது நாளையும் இங்க கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் உலக அளவுல எடுத்துட்டு போகாது. இப்ப வரைக்கும் ஆரம்ப காலத்துல வாழ்ந்த தமிழர்களோட பெருமைகள் யாருக்குமே தெரியாம இருக்கு. இப்ப வரைக்கும் கீழடியில நடந்துட்டு இருக்க ஆய்வுகளுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயால இருந்து கனிமொழி மதிப்பெண் வழக்கறிஞர்கள் வரைக்கும் நிறைய சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டுதான் நடத்திருக்காங்க. கீழடியில மட்டும் முழுமையான ஆய்வு நடத்தினா கண்டிப்பா உலகமே தமிழர்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய பொருட்களும் ஆதாரங்களும் கிடைக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.